ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று மூன்று வார்த்தைகள் நாம் சொல்கிறோம் ராமபிரானை பற்றி. இதுல இந்த ஒரு வில் என்பது என்னன்னு கேட்டால், ஒரு வேலையை செய்வதற்காக, ஒரு எதிரியை அழிப்பதற்காக ஒரு கணை தொடுத்தால் அந்த ஒரு கணையில அந்த எதிரி முதிர்ந்து விட வேண்டும். இது யுத்த காலத்தில். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு குறிக்கோள் வைத்தோம் என்றால், இதை அடைய வேண்டும் என்று நாம் குறிக்கோள் வைத்தோம் என்று சொன்னால், அந்த குறிக்கோளை முடித்து விட வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். இது முதல் விஷயம். அந்த உறுதி நமக்கு வேண்டும் என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு சொல், சொன்ன வாக்கு மாறக்கூடாது. சொன்ன வாக்கு மாறக்கூடாது என்றால் உண்மையையே பேச வேண்டும் என்று பொருள். அதாவது இந்த ஒரு வில் அப்படிங்கிறது, அதாவது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்பது எப்படி அமையும் என்று கேட்டால், அடுத்த வழியிலேயே பாரதி பதில் சொல்லுவான். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, தொடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனு கருளினல் காளி பாரினல் வெற்றி என கூறுமாறு என்பான். அப்போ என்னன்னா, உங்களுடைய வாய்மொழி, உங்களுடைய மனமொழி, இரண்டு சொற்களுமே அதை நீங்க ஹானர் பண்ணியே தீருவேன், அதை நான் முடித்தே தீருவேன், பிளற மாட்டேன் என்ற உறுதியோடு நீங்கள் இருந்தால், அப்பொழுது இயல்பாகவே நீங்கள் எண்ணிய காரியம் எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். எப்படின்னா, இப்பொழுது நாம் பல்வேறு விஷயங்களில பல்வேறு உறுதிகளை மற்றவர்களுக்கும் அளிக்கிறோம், நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். நான் இன்றையிலிருந்து காலையில இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இன்றையிலிருந்து நான் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுவேன், இன்றிலிருந்து நான் இந்த விஷயத்தை நோக்கி பயணிப்பேன், இதை நான் கற்றுக்கொள்வேன். இப்படி எவ்வளவு உறுதிமொழிகள் நமக்கு நாமளும் கொடுத்துருக்கோம், நம்மளை பெற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே எத்தனை உறுதிமொழிகள் கொடுக்கிறோம், நண்பர்களுக்கும் கொடுக்கிறோம், இந்த டயத்துக்கு இங்க வந்துருவேன் பாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை உறுதிமொழிகள் கொடுக்கிறோம். அத்தனை உறுதிமொழிகளையும் ஒரு சொல் என்கின்ற அந்த உறுதியுடன், அந்த உண்மையுடன் ஒருவேளை நாம் பின்பற்றி இருந்தால், இன்னைக்கெல்லாம் நம்ம எந்த லெவல்ல இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. பர்சனலா அட ஒண்ணும் வேண்டாங்க, இப்ப ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு புத்தாண்டு ஒண்ணு போச்சு இல்ல, கேலண்டர் நியூ இயர், கிரகோரியன் கேலண்டர் நியூ இயர். அந்த கிரகோரியன் கேலண்டர் நியூ இயர் அன்னைக்கே உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு, ஒரு 2000ல இருந்துன்னு வச்சுக்கோங்க, இல்ல 2005ல இருந்துன்னு, எந்த வருஷம் வேணா வச்சுக்கோங்க, அந்த வருஷத்துல இருந்து அந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் ஒரு சொல்லு ஒண்ணு கொடுப்போம்ல, அந்த ஒரு சொல்லை இத்தனை வருஷத்துல ஒரு ஒரு வருஷமும் பின்பற்றி இருந்தாலே இன்றைக்கு நாம் இருப்பதை விட பல மடங்கு மேல இருந்திருப்போமா? ஆனா ஜனவரி 5ஆம் தேதியோட அந்த சொல்லு காத்துல போயிருது, சில பேருக்கு 2ஆம் தேதியோடய போயிடும். அது போல இல்லாமல் அந்த ஒரு சொல் என்கின்ற அந்த உண்மை. சரி, அடுத்து ஒரு இல் என்றால் என்னன்னா, ஒரு மனைவியோடு இருப்பது என்று மட்டும் பொருள் கிடையாது, அல்லது ஒரு கணவனோடு இருப்பது என்று மட்டும் பொருள் கிடையாது, அதுவும் தான். ஆனால் அந்த இல் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த இல் தர்மத்தின்படி ஒழுகுவதாக இருக்க வேண்டும், இன்பம் உடையதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லறத்திலே இன்பம் வேண்டும் என்று சொன்னால், இல்லறத்திலே ஒரு அன்பும் பாசமும் அறமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்னா, இந்த ஒரு சொல்லும் இந்த ஒரு வில்லும், அதாவது நம்முடைய செயல்பாட்டிலே உறுதியும் நம்முடைய வாக்கிலே உண்மையும் இருந்ததால் ஏற்படக்கூடியதுதான் அந்த ஒரு இல். அந்த இல்லறத்திலே அப்படி நாம் குடும்ப வாழ்க்கையிலே மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கலாச்சாரத்தில் மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே, இன்றைக்கு குடும்ப அமைப்பு என்பது இந்த தனித்துவவாதம், தனி மனிதவாதம் என்கின்ற அந்த மேலை நாட்டு சித்தாந்தத்தின் காரணமாக சிதைந்து கொண்டு வருகிறது, அழிந்து கொண்டு வருகிறது. இந்த உலகிலேயே மிக வளமையான நாடு, மிக பணக்கார நாடுன்னு அமெரிக்காவை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இன்றைக்கு அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்களுடைய வயதான முதியவர்களுக்கு அவர்களால் பணம் கொடுக்க முடியவில்லை, அரசாங்கத்தால் அந்த முதியவர்களை பார்த்து கொள்ள முடியவில்லை, சோசியல் செக்யூரிட்டி டெபிசிட் பல லட்சம் கோடிக்கணக்கிலே இருக்கிறது, ஒரு ஒரு அமெரிக்க குடிமகனுக்கும் வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமை இருக்கிறது, அதற்காக அவர்கள் வேலை செய்ய முடியாத காலத்திலே அரசாங்கம் அவர்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அரசாங்கம் குடும்பங்களை அவசியமற்றதாக மாற்றிவிட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு என்ன, 2019க்கு பிறகு 2022, மொத்தம் 3 வருஷத்துல தெருவிலே படுத்து தூங்குபவர்களுடைய எண்ணிக்கை, வீடு இல்லாமல் தெருவிலே படுத்து தூங்குபவர்களுடைய எண்ணிக்கை 30% அதிகரித்திருக்கிறது. அந்த 30%ல 27% பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்.
30% அதிகரித்திருக்கிறது ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் தெருவிலே படுத்து தூங்குபவர்களுடைய எண்ணிக்கை. அவர்களிலே 27% பேர் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய இம்பாக்ட் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன என்று. குழந்தைகள் பெற்றவர்களை பார்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. கணவன் மனைவின்னு 2 பேர் இருந்தா கூட சாகர காலம் வரைக்கும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு எப்படியாவது இருந்துருவாங்க, ஆனால் அதுவும் ஒன்றாக இல்லை. அரசாங்கத்தால் அவர்களை பார்த்து கொள்ள முடியவில்லை, ஆக்சுவலா பார்த்தா அது தேவையில்லை என்று குடும்ப அமைப்பை சிதைத்து விட்டு. அதே போல 45 வயது 46 வயது வரையிலே நான் மட்டும் வாழ்ந்து விட்டு செத்து போய் விடுகிறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், குடும்பம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் என்று திருமணம் செய்து கொள்ளாத அமெரிக்கன், சோ கால்டு ப்ளூ பெட்டட் அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த நீல ரத்த அமெரிக்கர்கள்னு. என்ன பொருள்னா 5-6 தலைமுறையா அங்கேயே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார அமெரிக்கர்கள், அவர்களிடத்திலே இது மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தை எல்லாவற்றையும் சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த ஒரு இல் என்கின்ற அந்த கொள்கை. ஒரு இல் வேண்டும், ஒரு குடும்பம் வேண்டும், அந்த குடும்பத்திற்கு தலைவனாக நீ இருக்க வேண்டும், அதற்கு என்று ஒரு சில வழிமுறைகள் தர்மங்களிலே நீ வாழ வேண்டும், அந்த தர்மத்தை உனக்கும் நீ பேணிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பேண வேண்டும், அல்லது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பேண வேண்டும், அதுபோல உன்னை பெற்றவர்களுக்கும் கடமை இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்துதுனாதான் இல்லு, இது எல்லாம் சேர்ந்தால்தான் அது ஒரு வீடு. தாத்தா பாட்டி குழந்தைகள் மினிமம், இல்லை இன்னும் அண்ணன் தம்பியோட ஒன்னா இருந்து அது வேற, அந்த மாதிரி இருந்தாலும் அது பெரிய வீடு. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வீடுன்னு சொன்னா தன்னை பெற்றவர்கள், தான் பெற்றது, பிறகு தன்னுடைய மனைவி, இப்படி இருப்பது வீடு என்று இதையும் ராமபிரான் வாழ்ந்து காட்டினார். அப்பொழுது இந்த ஒரு வில் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, ஒரு சொல் தொடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, இது இரண்டும் ஒன்றாக அமைந்தால் தானாகவே இந்த ஒரு இல் என்பது அவன் ஒரு மிகச்சிறந்த இல்லறத்தானாக இருந்து விடுவான். இதைத்தான் நாம் ராமரிடமிருந்து பார்த்து புரிந்து கொள்கிறோம். நம்முடைய சங்க இலக்கியங்கள் துவங்கி ராமரை பற்றி எல்லா இடத்திலும் இருக்கிறது. ராமாயணத்தை பற்றிய சம்பவங்கள் சங்க இலக்கியங்கள் முழுவதும் விரவி கிடக்கின்றன. சிலப்பதிகாரத்திலேயும் சொல்லப்படுகிறது, எல்லா இந்திய மொழிகளிலேயும் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருமை வேறு எந்த புத்தகத்திற்குமே கிடையாது, மகாபாரதம் உள்பட. ஒரு சில இந்திய மொழிகளிலே மகாபாரதம் இருக்கிறது, பல இந்திய மொழிகளிலே மகாபாரதம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு இந்திய மொழின்னு சொன்னீங்கன்னா அதுல ராமாயணம் இருந்தே தீரும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட பரவலும் இப்படி ஒரு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க ராமருக்கு, அதாங்க அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சங்க இலக்கிய காலத்திலேயும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், யாராவது ஒருத்தர் ஏதாவது போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏய் அவன் சகுனி வேலை பார்க்கறான்னு சொல்லுவான், ஒண்ணு மகாபாரதத்துல இருந்து, இல்லைன்னு சொன்னா அவன் கூனி மாதிரி குடும்பத்தை கெடுக்கிறா அப்படின்னு லேடிஸா இருந்தாங்கன்னா. இப்பொழுது வரை நம் வாயில அந்த வார்த்தை வருகிறது இல்லையா, அப்ப இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதையே சங்க இலக்கியத்திலும் சொல்லி இருக்கிறார்கள், இங்கேயும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால், அப்ப எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதது எது, அழியாதது எது, எப்பொழுதும் மாறாதது எது, சனாதனம். அந்த சனாதன ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ராமபிரான். அந்த ராமபிரானுடைய பெருமை என்ன என்று கேட்டால், தர்மஸ்ய பிரபு ரச்சிதஹா என்று திருமாலுடைய தர்ம வடிவமாக இருப்பது ஒன்று, இரண்டாவது சர்வ கல்யாண குணங்களும் பொருந்திய திவ்யமங்கள விக்கிரகம் என்று அவரை போற்றுகிறோம். இப்பொழுது நாம் பாலராமனை எழுந்தருளச் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான தருணம் துவங்கி இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், சிறுமியர் அனைவரும் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமனே என்று சொல்லும் விதமாக அனைவரும் வளம் பெற வேண்டும் என்று ராமனை வேண்டி வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.